ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு. இது நாகாஸ் எடுத்துரு. நம்ம ரெண்டு பேரும் கொல்லக்கூட தலைவர் நாகாஸ் வேர்ல்டுக்கு தான் இந்த வீடியோ. நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்ச்சேசிங் போகிறோம். ஏன்னா நாளையிலேருந்து ஒரு கடை கனி ஒன்றுமே இருக்காது, வலிக்கு விழுந்தா தண்ணி கூட வாங்கி குடிக்க முடியாதுங்க. அதனால இப்போ வந்து நம்ம கடைக்கு போகிறோம், என்னென்ன தேவையோ அதெல்லாம் அள்ளி போட்டுட்டு வரோம். ஆமாம், ஃபஸ்ட்டு நான் போய் குடலும் சுண்டலும் சாப்பிட்டேன், போகிறேன். நாளைக்கு அது கிடைக்காது. போயிட்டு என்ன மூஞ்சி இப்படி வச்சுக்கிறேன். தம்பியும் பாப்பாவும் வீட்டில் விட்டாச்சு. வீட்டில் விட்டுட்டு இப்போ நாங்கள் மட்டும் தான் போயிட்டு வரோம். என்னென்ன தம்பிக்கு நல்லா ஃபீட் பண்ணிட்டேன், நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ தான் தூங்க ஆரம்பிச்சிருக்கான், ஒரு மணி நேரமாக தூங்குவான். அதுக்குள்ளே வந்து நாங்கள் போயிட்டு வந்துடணும். பாப்பா விளையாண்டுட்டு இருக்கான் அம்மா கூட. சரி, நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடலாம். ஓகே, வா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ரோடை வந்து நல்லா வீடியோ எடுத்திருந்தேன். ஒன்று, ரோடு அவ்வளோ க்ளீனாக ரெண்டு சைடும் அப்படியே பச்சை பசேர்னு இருக்குது. இன்னொன்று ஹாப்பி என்னென்னா, தம்பியும் பாப்பாவும் வீட்டில் இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சுன்னு கூட இல்லை, ரொம்ப வருஷம் கழித்து நானும் மகியும் பார்த்தீங்கன்னா பைக்கில் தனியாக ட்ராவல் பண்ணுறோம். இது வந்து அப்படியே லவ் மூடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மணியார் குளம்னு சொல்லுவாங்க மகி. ஸோ அந்த சைடு வந்து அகிலேஷ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை ரோட்டுக்கு வந்தாச்சு. பட்டுக்கோட்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம், இந்த அளவுக்கு கூட்டம் வந்து நான் என்றைக்குமே பார்த்தது கிடையாது. அதாவது பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி கூட்டம் இருக்கலாம், பட் நேற்று வந்து நான் பார்த்தது ரொம்ப அதிகமான கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அதை தான் உங்களுக்கு ரெண்டு சைடும் காமிச்சிட்டு இருந்தேன். இந்த ஏரியாவை விட நான் இப்போ ராம்கோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம், எனக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது இப்போ ஷார்ட்ஸ் எடுக்கிற இடத்துல மகிக்கு, இப்போ திருப்பூர் காட்டன், அப்புறம் வந்து எனக்கு ஸ்கர்ட் எடுத்த இடம், இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருங்க, நானும் அந்த பாப்பாவை மட்டும்தான் நடந்து போயிட்டுருக்கோம். மற்றபடி அவ்வளோவா கூட்டமே இல்லை. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பயம் இல்லாமல் வெளியில் போகிறது கிடையாது, பயம் கண்டிப்பாக எங்களுக்கும் இருக்குது. ஆனால் என்னென்ன தேவைக்கு நாங்கள் போய் தான் ஆகணும். அதனால் நான் போயிட்டு வந்தது. எனக்கு அதான் சொன்னேன், இந்த 20 நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்து ட்ரெஸ்ஸுலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே ஸ்கர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய், 250, 350, 300 இப்படி சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா அந்த எலாஸ்டிக் அளவு வந்து என்னோடய இடுப்பு அளவுக்கு எனக்கு வேணும்ல. ஸோ அது கொஞ்சம் நம்ம ரொம்ப இழுத்தாலும் அது வந்து டப்புன்னு விட்டு போயிடும், அதுக்கப்புறம் காசு போட்டதெல்லாம் வீணாக போயிடும். அதனால் நான் வேறு கடைக்கு போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி இந்த ப்ளூ ஸ்கர்ட்டு இந்த மாதிரி துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மகி இதை தான் சொன்னாங்க, இது எடுத்துக்கப்பா சூப்பராக இருக்குது அப்படின்னா. ஆனால் அந்த இடுப்பு எலாஸ்டிக் கொஞ்சம் எனக்கு பத்தாத மாதிரி தோணுச்சு. இதோ இந்த கலரு, இது ரெண்டும் தான் நான் சொன்னேன், இது ரெண்டையுமே நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு. ஒன்று பார்த்தீங்கன்னா 350 இல்லைனா 300 இந்த ரேட்டு தான் போட்டிருந்துச்சு. துணி வந்து சூப்பராக அப்படியே விழுவிழுன்னு செம்மையாக இருந்துச்சு. இங்கே பாருங்க மகி, டவுசர் தேடிட்டு இருக்காரு இப்போ அவருக்கு. நம்ம தான் ஏதோ ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போச்சுன்னு எடுக்க வந்தால் அப்படியே சந்தில் செந்து போடுறது வந்து. உன் சைஸுக்கு டவுசர் கிடைக்காது. என்ன எதுவும் பேசலை, வாயில் புண்ணா. எடுங்க, எவ்வளோ செல்லம் போட்டுருக்கு ரேட்டு? 100 ரூபா. 100 ரூபா தான் போட்டிருக்கா? சூப்பரில். எனக்கு 300 ரூபான்னு 350 ரூபான்னு போட்டிருக்கு மச்சான். பெண்களுக்கு எப்போவுமே ட்ரெஸ்ஸு விலை ஜாஸ்தி, ஏன்னு சொல்லு. பெண்கள் நாட்டின் கண்கள்ல, அவங்களுக்கு எப்போவுமே ஸ்பெஷலாக தான் இருக்கும். என்ன சோ அரிக்குதா? அடுத்து மகிக்கு ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு மகிக்கு ரெண்டு பேருக்குமே என்னென்னா அந்த இடுப்பு எலாஸ்டிக்கு, இன்னொன்று வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ நம்ம சில ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இடுப்புலேருந்து பேக் அந்த சுற்றுலோ பத்தலை அப்படின்னா நம்மளுக்கு டப்புன்னு விட்டு போயிடும். அதனால் நாங்கள் வந்து வேறு கடை பார்க்கலாமா அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் போன வாட்டி கூட சொல்லியிருப்பேன், 200 ரூபாய், 250 ரூபாய்க்கெல்லாம் டாப்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது குர்த்தீஸ்லாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த வாட்டி சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. கம்மி ரேட்டில் புடவை கலெக்ஷன்ஸ்லாம் செம்மையாக இருக்குதாங்க. அதனால் வந்து நாங்கள் நிறையா அங்கே பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கம்மி கம்மி ரேட்டில் சூப்பராக இருந்துச்சு. இந்த பொண்ணு தான் எனக்கு வந்து போன டைம் நாங்கள் பேசணும், இந்த வாட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும், ஜாலியாக இருந்துச்சு. போன வாட்டி வந்துட்டு அவங்களே இந்த வாட்டி பார்க்குறோம் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னொன்று, அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாப்பாவுக்கு. ஸோ பார்க்குற சிஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு சூப்பராக இருக்கணும் அவங்க லைஃப் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ராம்கோக்குள்ளே வந்துட்டோம். ராம்கோவில் வந்து நான் இந்த மாதிரி ஸ்கர்ட்லாம் பார்த்தேன். ஸோ வந்து இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, எனக்கு பிடிச்ச மாதிரி நிறையா இருந்துச்சு. ஆனால் என்னென்னா எல்லாமே வந்து ரேட்டும் கம்மி, இன்னொன்று கிராண்டாகவும் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி தான் வேணும். நான் கட் பண்ணி கீழே ஆல்ட்ரு பண்ணி தைச்சேன் அப்படின்னா அந்த டிசைன்ஸ் மறைஞ்சிரும். அதனால் ஹைட்டு கம்மியாக அப்படின்னு பார்த்தா இது தான் இருந்துச்சு. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 5 அடி தான் ஹைட்டுன்னு. ஸோ இந்த ஸ்கர்ட் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸு, நிறைய டிசைன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. மகி தான் எனக்கு பார்த்து இது எடுப்பான்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து மகி செலக்ட் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும், நான் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் அவங்க எது சொல்கிறாங்களோ அதை எடுத்துக்குவேன். அந்த ரெண்டு ஸ்கர்ட் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் எதை எடுத்தேன்னு சொல்லி.
அதுக்கப்புறம் டிஷர்ட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ஸ்கர்ட்டுக்கு மேட்சாக டிஷர்ட்டு, அதாவது அந்த ஸ்கர்ட்டில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் இருக்குது. சரி, அதில் ஏதாவது ஒரு கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஷர்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ட்ரையலும் பார்த்தேன். என்னென்னா அந்த பிராண்டடு, இப்போது இந்த பிராண்டில் ஒரு சைஸ் எக்ஸல் அப்படின்னா அதுவே வேறு பிராண்டில் வரும்போது சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ இருக்கலாம், அந்த மாதிரி சைஸ் மாறுமா. அதனால் பார்த்தீங்கன்னா நான் எடுத்ததில் வந்து மூணே மூணு கலர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதை எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகிக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தேன். ஏன்னா மகிக்கு வந்து வீட்டில் போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அவருக்கு நான் பேண்ட் எடுத்து வச்சேன் வீட்டில் போடுற மாதிரி, ஆனால் அதெல்லாம் என்னென்னா கோணி பை மாதிரி அவ்வளோ கனமாக இருக்குது. அதனால் நான் கோணி பையனா சாக்கு, ஸோ அதை வேண்டாம், நீ ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்துக்க, லேஸாக இருக்கட்டும் இந்த வெயிலுக்கு போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அதை தான் பார்த்துட்ருக்கோம். நான் அவரை கூட்டிகிட்டு போனேன், நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் எனக்கு வேணும், இந்த ரேட்டில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவும் நம்ம எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தீர்ந்து போச்சு, ரொம்ப தூரம் தள்ளிக்கிட்டு தான் வந்தோம். ஆனால் அந்த ரணகலத்துலேயும் ஒரு கிளுகிழப்புன்ற மாதிரி அங்கே வருங்க மகி லாஸ்ட்டில் அங்கே நின்றுட்டுருக்காரு கருப்பில் டிஷர்ட்டு. சரி, ஏதாவது சாப்பிடுவோம் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போய் பார்த்துட்ருக்காங்க. இங்கே இருங்க, ஒரு ஆள் அப்படியே ரொம்ப என்ஜாய் பண்ணி வண்டியை தள்ளிட்டு வர. ஆ, பெட்ரோல் இல்லாமல் என்னால் தள்ளிட்டு வர முடியாது, நாக்கெல்லாம் தள்ளுது. இன்னும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போகணும் பெட்ரோல் பங்க். ஜாலியாக தள்ளி, ஏழையில ஐலசான்னு சொல்லி தள்ளு. எல்லாம் துன்பத்தில் சிரி அப்படின்ற மாதிரி பெட்ரோல் இல்லாமல் நாங்கள் வந்து சிரிச்சிட்டே நடந்து போயிட்டுருக்கோம். நாக்கு தள்ள தள்ள ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்கோம். மூச்சு வாங்குது, மாஸ்கை போட்டுட்டு பேசவும் அப்படியே தொண்டையெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. சம்மந்தமே இல்லாத இடத்துல, சம்மந்தமே இல்லாத இடத்துல வண்டி ஆஃப் ஆகி போச்சு. இந்த 2 கிலோமீட்டர் போகணும் பெட்ரோல் கூட. மாஸ்கை போட்டு உயிர் வாழணும்னு பார்த்தா இதை போட்டே நான் பேன் போயிடுவோம் போல இருக்குது. ரொம்ப ரொம்ப நாக்கு தள்ளுது. இன்னும் 2 கிலோமீட்டர் நடக்கணுமா, என்ன பண்ணுறது தெரியல. அங்கே டாக்டர் இதுதான் எங்கள் மீன் விற்கிற மார்க்கெட்டுங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நாக்கு தள்ள தள்ள வண்டியை தள்ளிக்கிட்டு பெட்ரோல் பங்க்கும் வந்தாச்சு. பெட்ரோல் பங்க்கில் போய் வீடியோ எடுக்கக்கூடாது நிறைய சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க, அதனால் லாங் ஷாட்டில் எடுத்திருக்கேன். அம்மா பார்த்தீங்கன்னா நேற்று அவங்களுக்கு இது சாப்பிட முடியல ஷவர்மா, ஸோ இன்றைக்கி ஆசையாக கேட்டாங்க, அதனால் பாப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஷவர்மா வாங்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அதே உணவகம் தான், ஹலால் உணவகம் தான், இங்கே நல்லாயிருக்கு. ஸோ இந்த இடமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இங்கேயே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச உணவகம், அதாவது ஹலால் உணவகம் அப்படின்னு சொல்லி அதோட பேர் அங்கே வந்தாச்சு. எதுக்கு இது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன்னா அந்த லைட்ஸ் எல்லாம் செமையாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அங்கே வந்து ஷவர்மா வாங்கிட்டு வந்தேன் நானும் மகியும். பாப்பா சாப்பிட்டா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது அம்மா வந்து சில நாள்லாம் சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ். ஸோ மறுநாள் அம்மா சொல்லியிருந்தாங்க அந்த ஷவர்மா ஷவர்மான்றீங்களா, அது எப்படி தான் இருக்குது பார்ப்போம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. சரின்னு அம்மாவுக்கு வந்து ஷவர்மா, பாப்பாவுக்கு ஷவர்மா, இது மாதிரி 2 ஷவர்மா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அம்மா அதை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஏய், என்னடா டான்ஸ் இது, ஏதா நீ ரஜினி ஸ்டைலில் வருவேன்னு பார்த்தா. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வேப்பலையும் மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு வெளியில் தண்ணி இருந்துச்சு, அதில் போட்டு கழுவியாச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை போயிட்டு ராம்கோ சில்க்ஸ் எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு பர்த்டேக்கு எடுத்தப்பயே எனக்கு அங்கே ரேட்டு வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு தோணுச்சு. இது மெட்டீரியலு அப்புறம் அந்த டிசைன் இதெல்லாம் பிடிச்சிருந்தது, ஆனால் காசு கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கும் போதும் அந்த மாதிரி தான். ஸோ நேற்று நாங்கள் அங்கே தான் போனோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர் காட்டனுக்குள்ளே போனேன், அதுக்கப்புறமா மகி சொன்னாங்க சார் ராம்கோ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. அதனால ஏன்னா திருப்பூர் காட்டனில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால நான் சரி ராம்கோ பார்த்துட்டு இது இது கடை என்கிட்ட கொடுக்குற உள்ளவை அம்முட்டி அம்மாடி உள்ள வைங்க. அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் ராம்கோ போயிட்டோம். எங்கள் காருடைய குடிஞ்சு போகுது. ஸோ ராம்கோவில் நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஊர்லேருந்து வந்தோடனே இந்த மாதிரி ஃபீடிங் டாப் தான் நான் வச்சுருந்தேன். அது நான் பார்த்தீங்கன்னா 3 எடுத்துட்டு வந்திருந்தேன்னா, ஒன்று வந்து கிழிஞ்சு போச்சு, அது வந்து அங்கங்கே அங்கங்கே ஓட்ட ஓட்டி ஆகிடுச்சு, அது யூஸ் பண்ணவே முடியாது. நான் சென்னை போய் அதை ஆல்ட்ரேட் பண்ணி எப்படியாவது நான் வீட்டு யூஸ்க்காவது போட்டுக்குவேன், பட் ஊரில் யூஸ் பண்ண முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நைட் பேண்ட்டு, வீட்டுக்கு போட்டுக்கிற பேண்ட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அதை போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தேன். அந்த ரெட் கலர் பேண்ட்டு கிழிஞ்சு போச்சு. அதனால நம்மளுக்கு இந்த லாக்டவுன் நேரத்துலையாவது எனக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்றதுனால எடுத்தோம். அதே மாதிரி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா 2 எடுத்தேன், துவச்சு துவச்சு போட்டுக்கலாம். ஆனால் இங்கே நம்ம போய் மோட்டர் செட்டில் துவச்சி வரதுக்குள்ள வாரம் ஒரு நாள் தான் போக முடியுது, அதனால போடுறதுக்கு ட்ரெஸ்ஸும் இல்லை, வீட்லேயும் தண்ணி கஷ்டம், இங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி கஷ்டம் தான், அதனால நம்ம நினச்ச நேரத்துக்குலாம் துணி துவச்சி போட முடியாது. ஸோ என்ன பண்ணனா இந்த மாதிரி ஸ்கர்ட் எடுத்தேன், சூப்பராக இருக்குது, இது செம சூப்பராக இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த மாதிரி வந்து உள்ள லைனிங் கொடுத்துருக்காங்க, இதுதான் நான் லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்கும் அப்படின்னா
என்னன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து திக்கான லைனிங்கா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது இன்னுமே நம்மளுக்கு சூப்பரா இருக்கும். இது வந்து எப்படின்னா உள்ள ஒரு இன்ஸ்கர்ட் போட்டு இந்த பாவாடை போட்டா சூப்பரா இருக்கு, செம்ம சூப்பரா இருக்கு. அந்த மெட்டீரியல் செம்மையா இருக்கு. இதோட ரேட் இங்க பாருங்களேன், இந்த இடுப்பு பெல்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. பட் இது தெரியற மாதிரி நம்ம டீச்சர் போட முடியாது, இறக்கி தான் போட முடியும். இது ரேட் வந்து 460 ரூபாய் இந்த ஒர்க்கு. இது எப்படி இருக்குன்னா இந்த மயில் தோகை இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு, என்னச்சலாம் சூப்பரா இருக்கு. இதோ நல்லா பெரிய ஹாஃப் சர்க்கிள் அப்படி இருக்கு. ஸோ இது ஒரு கலர் எடுத்தேன். இது கூட பார்த்தீங்கன்னா இது இன்னும் அழகா இருக்கும். இதுவும் அதே மாதிரி மெட்டீரியல் தான், அதே டிசைன் தான், இடுப்புல வந்து அதே ஹார்ட் தான், அந்த எலாஸ்டிக்ல. ஆனா இது வந்து அந்த ஒயிட்டு இதை பாருங்களேன், மல்டி கலர் தான் சொல்ல முடியும். இங்கெல்லாம் இந்த பீகா கலர்ல மயில் கலரு, ஆரஞ்சு கலரு, பச்சை கலரு, இந்த மாதிரி எல்லா கலரும் சேர்ந்து இருக்குது. எலாஸ்டிக் வந்து இந்த சைஸ் வந்து நம்மளுக்கு ஃபிட்டா இருக்கு, அந்த லூஸா இல்லாம சூப்பரா இருக்கு, இந்த அளவுக்கு விரிஞ்சு கொடுக்குது. ஸோ இதோட ரேட்டும் ஒரு நாள் கூட போடல, பாதியை கட் பண்ணி சின்னதாக்கி கொடுக்குவான். இதுவும் 460 ரூபாய். ஸோ இது ரெண்டு ஸ்கர்ட் எடுத்தேன் நான், இதை ஃபர்ஸ்ட் உள்ள வச்சிடல. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர்லாம் சேர்ந்து வருது. நான் என்ன இதை யூஸ் பண்ணவும் இல்லை, இனிமேல் தான் நான் போட்டு பார்க்கணும். போட்டு பார்க்கணுன்றதை கட் பண்ணிக்குவோம். இந்த ஸ்கர்ட் வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணல, இனிமேல் தான் அதை வந்து இறி. அடுத்து நான் என்ன எடுத்தேன் இந்த பேக்ல, சரி நம்ம தான் ட்ரெஸ் இல்லை எடுக்க போனோம், கூட வந்த இந்த பிசுறுங்கெல்லாம் சேர்ந்து எனக்கும் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு. பிசுறுனா இந்த மகியை தான் சொல்றேன் நான். அதனால அவருக்கு எடுக்கிறது எனக்கு ஆசையா இருந்துச்சு, அதனால மகிக்கும் நான் ட்ரெஸ் எடுத்தேன். இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்து மகி போட்டது கிடையாது, அவர் ஜீன்ஸ் பேண்ட் போட்டா நல்லா இருக்காது மகிக்கு, அதனால நான் ஜீன்ஸ் போடவே வேண்டாம்னு சொன்னேன். அதுக்கு வந்து ஃபார்மல் ட்ரெஸ் வந்து அவர் சூப்பரா இருக்கும் அவருக்கு, அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இடையில வந்து இந்த உனக்கு நாங்க இவ்வளவு வாங்கி கொடுத்தோம், அதெல்லாம் எங்க எனக்கு தெரிஞ்ச 500 ரூபாய்க்கு மேல அப்படிதான் நான் பாத்திருக்கேன். பட் இங்க வந்து நம்மளுக்கு ரேட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. எவ்வளவு அப்படின்னா எங்க மச்சா ரேட்டு காணும், பின்னாடி பாக்கெட்ல இருக்கும். இங்க இருங்களேன், இதோட ரேட் வந்து 249-250 ரூபான்னு வைங்களேன். அதுக்கு வந்து இந்த குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்குது, நல்ல ஜீன் கிளாத் சூப்பரா இருக்குது. மகிக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல, ஆனா போட்டா அழகா இருக்கும். இதுக்கு நான் டிஷர்ட்டும் எடுத்தேன், காட்டுறேன். எனக்கு ரெண்டு டிஷர்ட் எடுத்தேன், அதையும் காட்டுறேன். இந்த பிஸ்தா கலர் டி, இது வந்து மகிக்கு எடுத்தது. இது வந்து அந்த கிளாத் வந்து செம்ம சாஃப்டா சூப்பரா இருக்கு. இதோட ரேட்டும் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருந்துச்சு, 185 ரூபாய். 185 ரூபாய்க்கு இந்த டிஷர்ட் வந்து சூப்பரா இருக்குது. இது ரெண்டும் தான் இதான் பேர் பண்ணி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி மகிட்ட சொன்னேன். அடுத்த செட்டு மகிக்கு வந்து எட்டி பாக்குறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காக்கி கலர் பேண்ட், இது காக்கி கலர் ஷார்ட்ஸ். இதே மாதிரி பேண்ட் தான் மகி வச்சிருக்காங்க, அதனால என்ன பண்ணிட்டாரு அதை போட்டு அழகா இருக்கு சொல்லிட்டு இதே மாதிரியே நான் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 275 ரூபாய். ஸோ சூப்பரா இருக்குது, இதோட அந்த மெட்டீரியல்லாம் செம்மையா இருக்கு. இதுக்கு வந்து இந்த கலர்ல ப்ளூ கலர் தான், லைட் ப்ளூ. இந்த டிஷர்ட் எடுத்தோம், சூப்பரா இருக்கு. இதுவும் இந்த டிஷர்ட்டோட ரேட்டும் பாத்தீங்கன்னா 185 ரூபாய் தான். எனக்கு வந்து ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படி தோணுச்சு, அதான் நான் மகிட்ட சொல்லியிருக்கேன். சென்னை போறதுக்குள்ள அங்க போயிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் நீ 2-3 எடுத்துக்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏற்கனவே நிறைய சிஸ்டர் சென்னையில் இருக்கும்போது கேட்பீங்க, அண்ணனுக்கு வேற ட்ரெஸ்ஸே இல்லையா, இனிட்டா இதையே போட்டிருக்காரு அப்படின்னு. அதனால மகி எப்படின்னா ஒரு புது ட்ரெஸ் கிடைச்சதுன்னா அதை போட்டு போட்டு பழசாக்கிடுவார், அதுக்கப்புறம் எல்லாமே பழசா போச்சு பண்ணுவார். எனக்கு எடுத்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணல. இது எனக்கு இந்த வீநெக் பிடிச்சிருந்தது. என்ன நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கர்ட் எடுக்கும் போதே அங்கேயே போயிட்டு இது லேடிஸ்க்கு போடுற டிஷர்ட்டே நான் எடுத்தேன். ஆனா என்னன்னா எனக்கு பிளைனா வேணும், அதுல இருந்துச்சு. ஆனா மகிக்கு டிஷர்ட் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைனா இருந்துச்சு, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் மகியோட டிஷர்ட்டும் மாத்தி மாத்தி போட்டுக்குவேன். சோ என்னோட டிஷர்ட் வந்து நாங்க அங்கேயே அப்பயே கொடுத்துட்டோம்,
கொடுத்துட்டு இது மாதிரி எடுத்துக்கிட்டேன் நானு வீணேக் வச்சு இது சூப்பரா இருந்துச்சு இது வந்து இவ்வளவு பெருசு எனக்கு தேவை கிடையாது ஆனா என்னன்னா ரொம்ப ஃப்ரீயா போட்டுக்கணும் டிஷர்ட்லாம் அப்படின்னு ஆசை அதனால நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இது வந்து டபுள் எக்ஸ்எல் ஹைட் ரொம்ப அதிகமா இருக்குது ஹைட் வேணா நான் வேணும்னா மடிச்சு தச்சுக்குவேன் இல்லைன்னா வீட்டுல தானே அப்படியே கூட போட்டுக்குவேன் இதோட ரேட் பாத்தீங்கன்னா 210 ரூபாய் சூப்பரா இருக்கு இது அந்த ஸ்கர்ட்டுக்கு போட்டுக்கலாம் தான் எடுத்தேன் அடுத்து வந்து இந்த டிஷர்ட் சோ இதுவும் வீணேக்கு வச்ச மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டேன் இது பாத்தீங்கன்னா 210 ரூபாய் ஆரஞ்சு கலர்ல சூப்பரா இருக்கு நான் அதான் மக்கி கிட்ட அவரும் நானும் மாத்தி மாத்தி போட்டு போய் இந்த நாலு டிஷர்ட்டுமே சோ இதுதான் நாங்க ராம்கோல போய் எடுத்தது அது என்னவோ அங்க சென்னையில சரவணா ஸ்டோருக்குள்ள நேரா நுழையிற மாதிரி இங்க வந்து ராம்கோக்குள்ள தான் நேரா நுழையிறோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முக்கியமான விஷயம் வாங்கிட்டு வந்தேன் இத தேடி தேடி வாங்கணும் ராம்கோல தான் வாங்கணும் எதுக்குன்னா ஆலயா ஆலயான்னு சொல்லி ஆலயாவா ஆலயா ஆலயா தானே ஆலயா இந்த இது பாத்தீங்கன்னா மாஸ்க் இந்த மாஸ்க் நாங்க எனக்கும் மகிக்கும் அங்க வாங்கணும் மூணு மாஸ்க் 140 ரூபான்னு சொல்லி வாங்கினாருன்னு நினைக்கிறேன் சூப்பரா இருக்குது அந்த மாஸ்க் யூஸ் பண்ணும்போதே ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கு இது வரைக்கும் நல்லா கவர் ஆயிடுது அதே மாதிரிதான் வேணும் அப்படின்னு நாங்க தேடணும் எங்க சைஸ்க்கு கிடைக்கல இது பாருங்க எவ்வளவு குட்டியா கியூட்டா இருக்கு லட்டு குட்டிக்காக காரணியாக்காக வாங்கினது காரணியா குட்டி இங்க வா காரணியாக்காகவே நான் தேடி தேடி பார்த்து வாங்கினேன் இது எங்களுக்கு நாங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட பேர் தெரியல எந்த கம்பெனி நம்ம இது எந்த பிராண்ட் வாங்க எந்த பிராண்ட்ல வாங்கணும்னு சொல்லி அப்புறம் இந்த இதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சு வாங்கினேன் இந்த சிம்பிள் வந்து இருந்துக்கிறது இந்த மாஸ்க் தான் சூப்பரா இருக்குது அதனால நான் இது வாங்கிக்கிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது திருப்பி போடணும் திருப்பி பண்ணலாம் எப்படி சொல்ல இப்படியா அம்மாடி காட்டு குழந்தைங்களுக்கு சூப்பர் சூப்பரா இருக்குது நான் நேத்து நினைச்சேன் என்னடா நிலைமை மாஸ்க் கூட இப்ப பிராண்டடா பார்த்து வாங்க ஆரம்பிச்சாச்சு பாத்தீங்கன்னா மூணு மாஸ்க் 120 ரூபாய் தான் 40 ரூபாய் ஒரு மாஸ்க் 45 ரூபாய் இல்ல 40 ரூபாய் சோ இதுதான் நாங்க ராம்கோல வாங்குனது உங்களுக்கு மாஸ்க் பேர் வேணா இன்னொரு சொல்ற ஆலயா 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 அதனால இந்த மாஸ்க் சூப்பரா இருந்துச்சு அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் சோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू பை யார் அது டேய் இது யார் அது ஒரு பீஸ் உள்ள இருந்து வருது கொஞ்சம் என்ன பேசுறாப்புல தெரியல.